Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த சீரிஸ்ல இப்போ ஓலை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குற வியூவர்ஸ் வீடியோ கீழே தெரியுது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு மிஸ் ஆகாம நீங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நிறைய டிப்ஸ் இதெல்லாம் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்ல. இப்போ அரை கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவுக்கு இந்த ஸ்பூனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கிலோ கடலை மாவுக்கு 250 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 50 கிராம் அரிசி மாவில் கொஞ்சம் 25 கிராம் அளவுக்கு சோம்பை வந்து சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுக்கணும். அது ஏன், நம்ம சோம்பை தனியாக போடுறத விட இந்த மாதிரி அரிசி மாவோட போடும்போது நல்லா பவுடர் ஆகிடும். ஸோ நம்ம புளியும் போது எதுவும் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சோம்பு, அதாவது 25 கிராம் சோம்பை ஒரு 50 கிராம் அரிசி மாவோட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கணும். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி பவுடராகவே சோம்பு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த 25 கிராம் அளவுக்கு நீங்கள் சோம்பை பவுடராக போட்டுக்கோங்க. அரிசி மாவுக்கும் கடலை மாவுக்குள்ள அளவை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நான் பொடி பண்ணி காய வச்சு நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, பூண்டு பொடி எப்படி செய்கிறது, பூண்டை வந்து பவுடரை எப்படி பண்ணுறதுன்னு இருக்குது. அது தெரியாதவங்க நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அளவுக்கு பூண்டு, இது எவ்வளோம்மா பூண்டு, ரெண்டு பல்லு இல்லை ரெண்டு பூண்டு, இந்த மீடியம் சைஸ்னால் ஒரு 15-20 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் புளியும் போது அந்த சக்கையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு ஒழுங்காக வராது. ஸோ இந்த அளவுக்கு பூண்டு பொடி இல்லாதவங்க இந்த மாதிரி பூண்டு அரைச்சி வடிகட்டிட்டு இந்த மாவில் சேர்த்துங்க. நான் வந்து பூண்டு பவுடராக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை வந்து இப்போ காய போட்டிருக்கோம். இப்போ நம்ம 100 அளவுக்கு டால்டாவும் 100 அளவுக்கு எண்ணெயும் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கணும். நம்ம அரிசி மாவெல்லாம் போட்டு பிணையும் போது பாதியில் இதை நம்ம போட்டு பிணையணும். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும்னு சொல்லிடவா. சில பேர் கொஞ்சம் காரம் கூட போடுவாங்க. காரத்தூள் வந்து தேவையான அளவு இந்த இருக்கு. உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம காரத்தூள் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம் சாரி. இப்போ இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற எண்ணெய் கொதிக்க வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பொறிக்கும் போது நல்லா ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம செஞ்சதுக்கப்புறம். அதுக்காக நம்ம எண்ணெயும் டால்டாவும் கொதிக்க வைக்கிறோம். டால்டா பிடிக்காதவங்க நீங்கள் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக, சாதாரண இது தான், சுடு தண்ணி கிடையாது. ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அப்படியே பிணைய ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு வந்து எப்படி முறுக்கு மாவு பதத்துக்கு அப்படி தானே நம்ம முறுக்கு மாவு பதம், நீங்கள் எப்படி முறுக்கு மாவுக்கு ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். நம்ம கொதிக்க வச்ச எண்ணெய் டால்டா இல்லை எண்ணெய் வெண்ணெயை நம்ம அதை போட்டுக்கணும். இப்போ இந்த பதத்துக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணையணும். உங்களுக்கு சூடு, உங்கள் கை பொறுக்கிற சூடு உங்களுக்கு இதாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் பிணைஞ்சிக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த சூடு இதை ஒத்துக்கலைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை ஊற்றி இது மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கரகரப்பு கொடுக்கும். நீங்கள் வாயில் போட்டோன்னே அப்படியே கரையும். இப்போ காரம் உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சி ரெடி பண்ணி வச்சிடணும். இதான் பக்குவம். இந்த மாதிரி நல்லா முறுக்குமா பார்த்துக்கு பிணைஞ்சி வச்சுட்டு லேசாக மேலே வந்து எண்ணெயோ ஆயிலோ எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம எண்ணெய் காயிற வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டு புளிஞ்சிட வேண்டியதுதான். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு தண்ணியில் நினச்சிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நினச்சி போட்டுட்ருக்காங்க, அதனால் அந்த கலரில் இருக்குது. நினச்சிட்டு இந்த மாதிரி இதில் அச்சு, உங்ககிட்ட எந்த மாதிரி அச்சு இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். இந்த மாதிரி இருக்கணும் அச்சு, வந்து ஓலை பக்கோடாக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதில் கலந்துட்டு எண்ணெய் சூடானோன்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டையால் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காயணும், இல்லைன்னா எண்ணெய் கோத்துக்கிட்டு வத வதன்னு கடலை மாவு வந்து உங்களுக்கு சரியாக வேகாது, கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் அச்சை மாட்டிட்டு நீங்கள் எண்ணெய் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் மாவு ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் இருக்கிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை பக்கோடாக்கு அதிகமாக வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம வந்து அளவாக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு வேகணும். பொறுமையாக மீடியமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னா எடுத்துருங்க. பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கரக்கரன்னு ஈஸியாக இருக்குது. கரக்கரன்னு இருக்கும் பாருங்கள், இப்படி உடையுது பாருங்கள். இந்த மாதிரி தான் பக்குவோம். ஸோ கரெக்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு
கரெக்டாக நல்லா கரகரன்னு சூப்பரான ஓலை பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப இந்த ரெசிபி பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.